இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சமூக மாற்றத்திற்கான விதையை தூவியது பெரியார் தலைமையிலான வைக்கம் போராட்டம். 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு காணொலி வெளியிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் போது மலை மீது ஏற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. நிலச்சரிவு ஏற்பட்டதை கவனத்தில் கொண்டு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ரவுடி சீசிங் ராஜாவின் கூட்டாளிகள் வீட்டில் காவல்துறை அதிரடி சோதனை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். விழுப்புரத்தில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியல் போராட்டம். இதுவரை நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் காவிரி படுகை மாவட்டங்களில் பலத்த மழை. 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடலில் அலைகளின் சீற்றம் அதிகரிப்பு. ராமநாதபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு. காரைக்காலிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப அறிவுறுத்தல். மீனவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் டோக்கன் மற்றும் டீசல் ஆகியவை நிறுத்தம். சென்னை மற்றும் புறநகரில் விட்டுவிட்டு பெய்யும் மழை. இரவு முதல் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உட்பட 17 மாவட்டங்களில் மழை நீடிக்க வாய்ப்பு. காவிரி படுகை மாவட்டங்களிலும் மழை தொடரும் எனவும் கணிப்பு. கொடைக்கானல், குன்னூர் உள்ளிட்ட மலைப்பிரதேச பகுதிகளுக்கு அடுத்த 3 நாட்களுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும். சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அறிவுறுத்தல். பைக் டாக்ஸிகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்டறியவே சோதனை நடத்த உத்தரவு. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். பாரதியாரின் பல்லக்கை சுமந்தும் நினைவு இல்லத்தில் மலர் தூவியும் ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை. விடுதலை வேட்கைக்கான உணர்வை பாடல்களால் ஊட்டிய பாரதியாருக்கு தமிழக அரசின் சார்பில் மரியாதை. அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்பு. தங்கத்தின் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 1240 ரூபாய் உயர்வு. சர்வதேச போர் பதற்றங்களால் தங்கத்தின் விலை உயர்ந்து வருவதாக வணிகர்கள் தகவல். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டிக்காக தயாராகும் இந்தியா. அடிலைட் மைதானத்திலேயே பயிற்சியை தொடங்கிய வீரர்கள். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை கடுமையாக தாக்கிய நடிகர் மோகன் பாபு மீது வழக்கு பதிவு. மைக்குகளை பிடுங்கி எறிந்து அத்துமீறலில் ஈடுபட்டதால் காவல்துறை நடவடிக்கை. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.